நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/6/2023 ராசி பலன்கள். சோபகிருது வருடம், வைகாசி மாதம், 22ஆம் தேதி, ஜூன் மாதம், திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30, 7:30, மாலை 4:30, 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30, 10:30, மாலை 7:30, 8:30. ராகுகாலம் 7:30, 9. குளிகை 1:30, 3. யமகண்டம் 10:30, 12. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 7:54 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:40 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் ரோகிணி. மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாம் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடிவிடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடுங்க. இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. இன்று மற்றவருடைய விஷயத்தில் தள்ளிடும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத வகையில் நன்மைகளை இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். புதிய நபரிடம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பெரியோர்களின் உதவியும் கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதி நிலவக்கூடும். உடல் ஆரோக்கியமும் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடுங்க. தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் என்றே சொல்ல முடியும். துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமான நல்ல பலனை பெற முடியும். நம்பிக்கையுடன் நின்று செயல்பட்டு வெற்றியும் பெற முடியுங்க. பெண்கள் இன்று சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று காலையிலேயே கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. வீண் விரோதங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது பார்த்து பேசுங்கள். டக்கென்று முன்கோபங்கள் வெளிப்படக்கூடும். இன்று காதலில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக மாணவர்கள் விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியும். சிறுக முயற்சி எடுத்தாலே போதுமானது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இணைய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்ற மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. தன்னம்பிக்கை கூடும் நான் என்று சொல்ல முடியும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடிவிடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நான் என்று சொல்ல முடியும். குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதியும் நிலவக்கூடும். என்ற தைரியமாக எதையும் செய்யுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். பரணி, நினைத்தது கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடுங்க. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். இன்று வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. பேச்சை குறைத்து கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். புதிய நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் என்று மனம் மாறக்கூடுங்க. இறைவன் அருளும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று திட்டம் திட்டி காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கிருத்திகை, இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுய மரியாதை என்று வெளிப்படக்கூடும். எதையும் சாதிக்க காட்டியக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடுங்க. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். என்று ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள், இன்று எடுத்த காரியம் கண்டிப்பாக எளிதில் நிறைவேறுங்க. என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தனவரவு சீராகத்தான் இருக்கக்கூடும். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இனிமையாக பேசி எதையும் செய்வது ரொம்ப நல்லது. திட்டங்கள் தீட்டி வெற்றி கொள்வது கண்டிப்பாக மிக நல்லது. அரசு வழி சலுகை எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. உறவினர்கள் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்ட இடத்துல பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும்.
இருந்தாலும் நீங்க அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் நாம எதையும் பார்த்து கொள்ளலாம். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். நிர்பந்தத்தின் பேரில் மனதிற்கு பிடிக்காத வேலையை செய்ய வேண்டியிருக்கோங்க. சில வேலைகள் நீங்க செய்தாலும் வர வேண்டிய பணம் வருவதில் சிக்கல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் விழிப்புணர்ச்சியுடன் நீங்க செயல்பட வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டம் திட்டுவது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். மனக்கவலையும் கண்டிப்பாக ஏற்பட்டு சரியாகுங்க. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடிந்த பின்னர் நாம் எதையும் செய்து கொள்ளலாம். எதிர்பார்த்த பண உதவி சீராக வந்து கொண்டிருக்கும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்குங்க. இந்த நாளை நீங்க கொஞ்சம் கடினமாகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் சமையல் செய்யும் பொழுது எச்சரிக்கை வேண்டும். காரமான உணவு வகைகளை தவிர்க்க பாருங்கள். பெண்கள் சந்திராஷ்டிரம் தின நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. முன்கோபம் கொள்ள வேண்டாம். பெண்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையும். காதல் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வீர்கள். மாணவருக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்குங்க. மாணவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். வெற்றி வாகி சூட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சந்திராஷ்டிரம் தினங்களில் நீங்க பெரும்பாலும் வெள்ளை தின வெள்ளை நிற ஆடையை அணியுங்கள். அது ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மன அமைதியும் ஏற்படுத்தும். அது மட்டுமில்லை, இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற திட்டம் திட்டி காரியங்களை நீங்கள் ஈடுபட வேண்டும். இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. எடுத்த காரியம் எளிதில் நிறைவேற கொடுங்க. என்ன ஒன்று சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் பேச்சை குறைத்து கொண்டு செயல்பட பாருங்கள். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். ரோகிணி பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். கடன் விவகாரங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பார்த்து பொறுமையாக சென்று வர வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. கவனமாக இருங்கள், அது போதும். மிருக சிரிஷம், எந்த ஒரு வேலையும் நீங்க இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சில செய்யும் வேலைகளுக்கு ஊதியம் வராமல் போகலாம். பண வருமானத்திற்காக கொஞ்சம் கடினப்பட வேண்டி இருக்குங்க. பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். அன்புடன் அனைவரிடமும் வழிநடத்தி செல்லுங்கள். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டாம். தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்க கூடுங்க. வெற்றி செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேரத்திற்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அவசரம் மட்டுப்பட வேண்டாம். மிதுனம், மிதுனம் ராசினியர்கள், இந்த நாள் எடுத்த காரியம் எளிதில் கண்டிப்பாக நிறைவேறும். பயப்பட வேண்டாம். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். சுற்றி இருப்பவரால் ஒரு சில தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அரசியல் ஈடுபாடு அனுகூலத்தை கொடுக்குங்க. தொழில் மாற்ற சிந்தனை என்று மேலோங்க கூடும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் குடிவிடும். இன்று அரசாங்கம் தொடர்புடைய காரியங்களை வெற்றி இருக்கோங்க. முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இன்று சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். எல்லோரிடத்திலும் இன்று சிரித்து பேசி பழகுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும். உங்கள் பேச்சை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அனுசரித்து செல்ல பாருங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று நிதி சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் எதையும் யோசித்து செய்ய வேண்டும், பொறுமை வேண்டும். முக்கியமாக சமையல் செய்யும் பொழுது தயவு செய்து பரபரப்பு வேண்டாம். அவசரம் அவசரமாக சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் போன்றவை வலி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக முடிவிடுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் தயவு செய்து கொஞ்சம் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துங்கள். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சுலபமாக வெற்றி பெறுவீர்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிசம். இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பாடு கூடும். சுற்றி இருப்பவரால் ஒரு சில தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சில நபர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கொடிவிடுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. பயப்பட வேண்டாம், துணிந்து எதையும் செய்வீர்கள். தாய் தந்தையாரை மட்டும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். திருவாதிரை சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல செய்திகள் வரக்கூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் என்றே சொல்ல முடியும். புனர்பூசம் என்று வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாகி விடுங்க. அரசாங்கம் தொடர்புடைய காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கிய புள்ளிகளின் சந்திப்புகள் இன்று கண்டிப்பாக நிகழக்கூடும். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள், இந்த நாள் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமைப்படைவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்க கொடுங்க. மதில் மேல் பூனையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். திட்டம் திட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமாக ஈடுபடுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. தள்ளி போன காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த வாக்குறுதியும் நீங்கள் அளிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உயர்வு பெறுவதற்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்குங்க. செல்வாக்கு மிக நாளாக இருக்க கூடுங்க. தைரியமும் கண்டிப்பாக மேலோங்கும். எதையும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது ரொம்ப நல்லது. காரியங்களை நீங்கள் முன்னின்று செய்வது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சுப நிகழ்ச்சி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியுங்க. வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அதனால் அவர் சொல் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை மட்டும் கவனமாக கையாளுங்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. பெண்களுக்கு இன்று முன் கோபம் கொஞ்சம் உருவாக கூடும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். காதல் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல கொடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்தியவர்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொங்கும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பரபரப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். உயர்கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிறந்து விளங்க முடியும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யாருக்கும் தயவு செய்து வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். பிரச்சனையை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். உயர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வெற்றிக்கான வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை சிறப்பான முறையில் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதில் மேல் பூனையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. பூசம் கடந்து வந்த பாதை சிக்கலாக இருந்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. யோசித்து எடுக்க முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. சுலபமாக பணிகளை நீங்கள் ஈடுபட முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். எதிலும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம் இந்த நாள் கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பண வரவு சீராக கொஞ்சம் வந்து கொண்டிருக்கும். இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்ல வேண்டாம். செய்வதை மட்டும் ஒழுங்காக செய்யுங்கள், அது போதும். திடகார்த்தமான மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆன்மீகத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எல்லோரிடமும் இன்று சிரித்து பேசி பழகி வெற்றி வாகை சூட முடியும். சிம்மம் ராசினியர்கள், இந்த நாள் கோவில் வழிபாட்டால் கூதுகளும் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
பிரச்சனைகளை துல்லியமாக இருந்து சமாளித்து விடுவீர்கள். புது முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தக்க சமயத்தில் பிறருக்கு உதவிகளை செய்வதனால் எல்லோருடைய அன்பையும் இன்று பெறுவீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். நிம்மதி கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளை நீங்க கவனமுடன் செய்வது நல்லது. பயன் தராத முயற்சிகளை கைவிடுவது நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சல் மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த பணியினை முடிப்பதில் தாமதம் ஏற்பட கொடுங்க. அடுத்தவர் செய்கை கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். கவனமாக நீங்க பணிகளை ஈடுபடுவது ரொம்ப நல்லது. குடும்பம் தொடர்பான காரியங்களை நீங்க பொறுப்பாக செய்து வருவீர்கள். அடுத்தவரை நம்பி எதையும் நீங்க செய்ய வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து நீங்க எதிலும் ஈடுபட வேண்டாம். தனது பணிகளை நீங்க கொஞ்சம் சிறப்புடன் செயல்படுத்துவீர்கள். உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். முடிவில் அனைத்தும் தெளிவாக இருக்க கொடுங்க. யாரிடமும் நீங்க வீண் பகையும் வீண் பழி சொல்லியும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சிம்ம ராசினியர்கள் பொறுப்பாக இருந்து எதையும் செய்யுங்கள், அது போதும். இன்று பெண்களுக்கு உற்சாகம் பொங்குங்க. நேரம் தவறாமல் நீங்க பணிகளை செய்ய வேண்டும். காலம் கடந்து எதையும் செய்ய வேண்டாம். உற்சாகத்துடன் பணிகளை செய்யுங்கள், அது போதும். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். அது மட்டுமில்லை, காரமான உணவு வகைகளை தவிர்க்க பாருங்கள். காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருங்கள். அவசரப்பட்டு முடிவுக்கு வர வேண்டாம். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. மாணவர்கள் எடுத்தும் கோத்தும் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் உணர்ச்சி பொங்க பேசுவீர்கள், கோபங்களை வெளிப்படுத்துவீர்கள். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். அது மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மகம் என்று எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று யதார்த்தமாகவும் நடந்து கொள்வீர்கள். தக்க சமயத்தின் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். இறை வழிபாட்டில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்குங்க, அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். பூரம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அடுத்தவரை நம்பி எதையும் நீங்க செய்ய வேண்டாம். உங்களால் முடியும் பட்சத்தில் எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பரபரப்பு இல்லாமல் இருக்க பாருங்கள். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. என்று போரும் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். உத்திரம் இந்த நாள் காலையிலேயே கொஞ்சம் கலகலப்புடன் காணப்படுவீர்கள். யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும். மந்தமான சூழல் ஏற்பட்டால் பொறுமையாக இருக்க வேண்டும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். செய்யும் பணிகளை நிதானமாக செய்யுங்கள். பயன் தராத பொருட்களை நீங்க விலைக்கு வாங்க வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. பலருடைய அன்பையும் கண்டிப்பாக பெற முடியுங்க. திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியுங்க. அடுத்தவர் விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். தயவு செய்து முன் கோபங்கள் படாமல் இருக்க பாருங்கள், அது வெற்றியை கொடுக்கும். கன்னி கன்னி ராசினியர்கள், நல்ல எண்ணங்களால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் செல்வத்தினால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ முடியும். தனவரவு சீராக வந்து கொண்டிருக்கும். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்க முடியுங்க. நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உள்ள மகிழும் செய்தி ஒன்று உறவினர் வழியில் கேட்க முடியும். இன்று மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும். வீடு பூமி மூலம் வர வேண்டிய வருமானம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. வாழ்க்கை துணையுடன் விவாதங்கள் கொஞ்சம் ஏற்பட்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்குங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கண்டிப்பாக உற்சாகம் பொங்க கொடுங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உடலை கொஞ்சம் வலுப்படுத்த பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். தொழில் செய்பவர்கள் ஏனோதனமாக இருக்க வேண்டாம். புதிய தொழில் முறையை நீங்க அறிமுகப்படுத்துவதன் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்பட்டு கொடுங்க. தொழிலில் கூட்டாளிகளுடன் இன்று நெருக்கமாக காணப்படுவீர்கள். சக ஊழியர்களுடனும் இன்று எச்சரிக்கையுடன் மட்டும் பேசுங்கள், அது போதும். அது மட்டுமில்லை, பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது. சுமூகமான காதலை வெளிப்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக செல்ல கொடுங்க. பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் என்று பெயரெடுக்க முடியும். நல்ல பிள்ளைகள் என்றும் கண்டிப்பாக பெயரெடுப்பீர்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்குங்க.
தைரியம் மேலோங்கும் நடந்து செல்ல முடியுங்க, யதார்த்தமாக நடந்து கொள்ள முடியுங்க. மாணவர்கள் உணர்வுபூர்வமாக பேசி அடுத்தவரை கவரும் விதமாக நடந்து கொள்வீர்கள். எது எப்படியோ கல்வியில கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தனவரவு கண்டிப்பாக சீராக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளை துல்லியமாக சமாளிக்க முடியும். வாழ்க்கை துணையுடன் வீண் விவாதம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவு பிறக்க வேண்டும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட்டிவிடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட்டு கூட்டும். சுமூகமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். உள்ள மகிழும் செய்தி ஒன்று வரக்கூடுங்க. அஸ்தம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையுடன் விவாதங்கள் செய்ய வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. நல்ல நண்பர்கள் சேர்க்கை இன்று ஏற்பட்டு கூட்டும். தொழில்முறை பயணங்கள் செலவண்டி இருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். எடுத்தும் கௌத்தம் என்று எதிரும் ஈடுபட வேண்டாம். அடுத்தவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். பொறுப்பாக இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியுங்க. சித்திரை இந்த தயவு செய்து நேரத்திற்கு நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். வெற்றிக்கான வகையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. வீண் விவாதங்கள் யாரிடமும் நீங்கள் செய்ய வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடக்கும் நாளாக இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உள்ள மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வீடு பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. மன நிம்மதியுடன் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீர்கள். எல்லா வகையிலும் நீங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். துலாம் துலாம் ராசினியர்கள் கண்டிப்பாக இன்று துணிவு வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கோவில் வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். ஆன்மீக பணியில் தன்னை கவனம் செலுத்த முடியுங்க. யோகமான நல்ல நாள் என்று கூட சொல்ல முடியும். உள்ள மகிழும் தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். இணைய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நலனில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வருமானமும் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் இன்று கிடைக்க கொடுங்க. என்ற தொழில் வியாபார போட்டிகள் குறைந்து விடக்கூடும். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். வெளியூர் பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக சென்று வர பாருங்கள். அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். வீண் பகையை ஏற்படுத்தும்படி பேச வேண்டாம். வார்த்தைகளை தெளிவிருக்க வேண்டும். கவனமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அனைவரிடத்திலும் நீங்க அக்கறையுடன் பழகுவது ரொம்ப நல்லது. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. சிறு முயற்சி எடுங்கள், அது போதும். பெண்கள் இன்று குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். என்ன ஒன்று, காலையில கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். காதல் போன்ற விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். துலாம் ராசினியர்கள் காதல முடிவெடுக்கும் பொழுது குடும்பத்தாரிடமும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் எதையும் திறமையாக செய்து முடிக்க முடியுங்க. பல வகையான யோசனைகள் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. உயர்கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலனும் கண்டிப்பாக இருக்கின்றது. உள்ள மகிழும் தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். இல்லத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்குங்க. இன்று நிம்மதி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பரபரப்பு இல்லாமல் மட்டும் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வருமானம் உங்களுக்கு சீரான அளவில் வந்து கொண்டிருக்கும்.
அதனால் நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும். சுவாதி நல்ல எண்ணங்கள் உருவாக கூட்டும், ஆன்மீக பணியில் முன்னேற்றம் ஏற்பட்ட கூட்டும், சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகள் பெற முடியும். குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கி விட்டு கொடுங்க. உடன் பிறப்புகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் இன்று உருவாக கூட்டும். நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக பெறுங்க. இன்று எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வையுங்கள். ஞாபகம் மறதி கொஞ்சம் வெளிப்படும், அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். விசாகம் என்ற தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லும். மற்றவர் விஷயத்தில் தலையிடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகி விடுங்க. பண வரவும் என்று சீராக இருக்க கூட்டுங்க. முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டுங்க. உடல் நலம் கண்டிப்பாக சீராகும். எடுத்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட்டு கூட்டும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சந்தேக பார்வையை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரத்திற்கு ஏற்றார் போல தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கூட்டுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக பொறுமை மனம் வேண்டும். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்க கூட்டும். வெப்பத்தின் காரணமாக கோபம் வெளிப்பட கூட்டுங்க. சளி தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும், சரி செய்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரம் தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சமூக நல பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட நாளைய ஆசை ஒன்று கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்று தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகி இன்று வேகம் இருக்க கூட்டுங்க. விவேகமுடன் செயல்படக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். புதிய ஆர்டர்கள் வியாபார விரிவாக்கம் கண்டிப்பாக கைகூட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வருமானம் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். வராமல் நின்ற பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. பரபரப்பு இல்லாமல் இருக்க பார்ப்பீர்கள். இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கூட்டுங்க. இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள பாருங்கள். பெண்கள் நிம்மதியுடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து விட்டு கொடுங்க. பிள்ளைகளிடம் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க கொடுங்க. ஜலதோஷம் போன்ற பிரச்சனை மட்டும் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முடிவில் அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். காதல் நீங்க சந்தேக பார்வையை விட்டுவிட வேண்டும். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் தைரியமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மொழியில் நீங்க கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அது மட்டுமில்லை, மாணவர்களுக்கு உயர்கல்வி சிறப்பாக அமையும். பிடித்தமான கல்வி அமையும். சிறு முயற்சி எடுத்தால் போதுமானது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக சீர்பட்டுவிடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகளை சமாளிக்க முடியும். சமூக பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். இறை வழிபாட்டில் அதிக கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வருமானம் சீராக கிடைக்கப் பெறுவீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வருங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபட கண்டிப்பாக மனம் செல்ல கூட்டுங்க. இந்த நாள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுஷம் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லக்கூடும். உயர்ந்த நிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எண்ணியது கண்டிப்பாக சிறப்பாக நடக்குங்க. நல்லதும் கண்டிப்பாக நடக்க கூடுங்க. வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பயணத்தால் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தவர்களுக்காக நீங்க எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு கொடுத்த கடனும் ஓரளவு வசூலாகும் நாள் என்று சொல்ல முடியும். கேட்டை இறைவன் அருள் கண்டிப்பாக இருக்குங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. சமூக நல பணிகளில் நாட்டம் அதிகரிக்க கூடும். ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உயர்வான எண்ணங்களை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காலையில் கொஞ்சம் எழுந்ததும்
சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள், அது போதும். தனுசு, தனுசு ராசி நேயர்கள், இன்று பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், இரவு நேர பயணங்களும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். குடும்ப உறுப்பினரிடம் கலந்து ஆலோசிப்பது ரொம்ப நல்லது. இன்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட்டுவிட்டும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்துவிடும். பண வரவு பல வழிகளில் இருக்கக்கூடுங்க. அதே நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. வாக்கு வன்மையால் புகழ் கூடிவிடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த கடன் கண்டிப்பாக வசூலாகிவிடும். புதிய நபர்களை நம்பி எதையும் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது மிகவும் கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சல சந்திக்க வேண்டி இருக்கோங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று மற்றவர் பேசும் பொழுது புரிதல் உணர்வை ஏற்படுத்தி கொண்டு எதையும் பேசுவது நல்லது. தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடுங்க. கொஞ்சம் நீங்க அவசரம் மட்டுப்பட வேண்டாம். காலையில கொஞ்சம் மந்தமான நிலை ஏற்பட்டாலும் எளிதில கண்டிப்பாக வெற்றியும் ஏற்பட்டு கூட்டும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். பெண்கள் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். யோசித்து எதையும் செய்ய வேண்டும். பெண்களுக்கு மன அழுத்தம் விலகி நிம்மதி ஏற்படக்கூடும். காதல் போன்ற தருணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. சுலபமான காதல் அமையக்கூடும். காதல முடிவெடுக்கும் பொழுது அவசரம் வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இன்று மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். எதையும் யோசித்து செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடுங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகள் கொஞ்சம் இருக்கும். மாணவர்கள் எதையும் தனித்து செய்ய விரும்புவீர்கள். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று எண்ணுவீர்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும், பயப்பட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இந்த நாள் முக்கிய முடிவுகள் அனைத்தும் தெளிவாக எடுக்க முடியுங்க. பயணங்கள் மூலம் அனுகூலமான நல்ல பலன் கிடைக்கும். என்று பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. வாக்கு வன்மையால் இன்று புகழ் கொடிவிடுங்க. வாக்கு பலிதும் இன்று ஏற்பட்டு கூட்டும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடக்கும், பயப்பட வேண்டாம். கடனில் ஒரு பகுதி வசூலாகிவிடும். பங்கு சந்தையில் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் இனிமையாக பேசி சாதித்து காட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடம் என்று நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நியாய தர்மம் என்று சிறப்பான முறையில் செயல்படுவீர்கள். நேர்மையான எண்ணங்கள் வெளிப்பட கூடுங்க. வருமானமும் சீராக வந்து கொண்டிருக்கும். நேரத்திற்கு உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திராடம் என்று பொறுப்பாக இருப்பது ரொம்ப நல்லது. எதையும் நீங்கள் செய்யும் பொழுது யோசித்து செய்ய வேண்டும். இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். கடலில் ஒரு பகுதி கண்டிப்பாக வசூலாகிவிடும். எந்த ஒரு முடிவும் நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசினால் வெற்றி சுலபமாக இருக்கக்கூடுங்க. அது மட்டுமில்லை, இன்று பங்குச்சந்தையில் நல்ல பங்குகள் மூலம் லாபத்தையும் உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியுங்க. இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மகரம், மகரம் ராசினியர்கள், பெரும்பாலும் மகரம் ராசினியர்கள் குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அதிக அளவு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படக்கூடியவர்கள். ஆகையால் மகரம் ராசினியர்களுக்கு தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஏனென்றால் சேமிப்பு என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தான் சம்பாதித்த பணத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்து கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து அதனை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுகொள்வீர்கள். கடன்கள் ஓரளவு அடைபட்டு கொண்டு வரும். தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தாளாக நடைபெறுவது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். வீட்டு உபயோகப்பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது செயல்களை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடிவிடும். அந்தஸ்தும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதிய நபரிடம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. சிற்றின்பம் இன்று கிடைக்குங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். புதிய உற்சாகம் பிறக்கக்கூடும். புதிய முயற்சிகளில் இழுபறியான இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிட்டுங்க. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு கிடைக்கும். மகரம் ராசினியர்கள் நேரம் கிடைத்தால் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர பாருங்கள். மனதை அமைதிப்படுத்துவது நல்லது. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். சிறு முயற்சி எடுத்தாலே முன்னேறி செல்ல முடியும். பெண்களுக்கு ஓரளவு குழப்பங்கள் திறந்து விடக் கொடுங்க. ருசியான உணவுகளை உண்டு மகிழ முடியும். இன்று பெண்கள் காலையிலேயே
சமையல் வேலைகளை செய்து கொண்டிருப்பீர்கள். அது மட்டுமில்லை, பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் பனி சுமையும் இருக்கும். உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கும் பனி சுமை இன்று அதிகரிக்கக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் இழுபறியான நிலையை இருக்குங்க. போக போக சரியாகும், பொறுமை காக்க வேண்டும். இன்று மாணவர்கள் சிறந்த செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிட்டும் தைரியமான முடிவுகள் எடுக்க முடியும். கல்வியில் அக்கறை ஏற்படக்கூடும். குடும்பத்துடைய கஷ்டங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அதற்கு ஏற்றற்போல நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்தொரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று கனவுகள் ஓரளவு நனவாகக்கூடும். புதிய ஒப்பந்தங்களும் இன்று கண்டிப்பாக கையெழுத்தாக கூடுங்க. முக்கிய முடிவுகளை கூட தெளிவாக எடுக்க முடியும். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மற்றவர் விஷயத்தில் தயவு செய்து தள்ள வேண்டாம். புதிய உற்சாகம் பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இழுபறியான காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுங்க. அந்தஸ்து உயரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வாய்ப்புகளை அற்புதமான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உற்சாகம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். அவிட்டம் இந்த தனவரவு சீராக வந்து கொண்டிருக்கும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனமகிழும் செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு வரக்கூடிய பணம் கண்டிப்பாக வருங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். திருப்பம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிற்றின்பம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கும்பம் கும்பம் ராசினியர்கள் தயவு செய்து இன்று கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் மட்டும் இருக்க பாருங்கள். வருமானம் வரக்கூடிய வழியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் எது எப்படியோங்க தொட்டது துளிர்விடும் நாளாக இருக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகளுக்கான கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள் தங்கு தண்டியின்றி நடைபெறக்கூடும். குடும்பத்தில் திடீர் மகிழ்ச்சி உண்டாக கூட்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். உறவினுடன் சுமூகமான போக்கு காணப்படக்கூடும். அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கக்கூடுங்க. பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். லாபமும் உங்களுக்கு இருமடங்காக இருக்கக்கூடுங்க. சகோதர வழியில் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை மேலோங்கும் நான் என்றே சொல்ல முடியும். கும்பராசி நேயர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக காணப்படுவீர்கள். வெயிலில் மட்டும் அதிகமாக சுற்றித் தெரிய வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். கடுமையான உழைப்பாளிகளாக கும்பம் ராசினியர்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடுங்க. ஒரு வேளையில் இறங்கிவிட்டால் அந்த வேலை முடியும் வரை ஓய மாட்டீர்கள். உழைப்பால் உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியும். இன்று பெண்கள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சிந்தனையை உரளை மட்டும் படுத்துங்கள். இன்று மாணவர்கள் தைரியமாக எதையும் செய்ய முடியுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. கல்வி மீது அக்கறை ஏற்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் மேலோங்க கூடுங்க. மாணவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. தொல்லை தந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சதயம் என்று வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். குடும்ப ஒற்றுமை என்று பலப்படக்கூட்டுங்க. நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் வருமானம் கண்டிப்பாக உயரக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமம் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். எல்லோரு வகையிலும் உங்களுக்கு
நன்மைகள் உண்டாக கொடுங்க, நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். எடுத்த முயற்சிகளையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அரசாங்கம் மூலம் வர வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட்டு கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் அடைப்பீர்கள். முன்னோர்கள் சொத்துக்களும் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. வெளிநாட்டு பயணங்களை மட்டும் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் வெற்றியை கொடுக்கும். மீனும் மீனும் ராசினியர்கள், இன்று முழு செயல்பாடுகள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. லாபம் உங்களுக்கு பன்மடங்காக வந்து கொண்டிருக்கும். இருமடங்காக லாபமும் வரக்கூடும். பங்கு சந்தையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், வெற்றி ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, கமிஷன் மூலம் கூட இன்று லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். அதாவது நிலம் தொடர்பான விஷயங்களில் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். வாகன யோகம் கூட இருக்கின்றது. இன்று மீனம் ராசினியர்கள் முக அழகு கூடிவிடும். தெளிவான பார்வை இருக்குங்க, நல்ல தோற்றம் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியக்கக்கூடும். பொன் பொருள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட்ட கூட்டம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க கூட்டம். வாழ்க்கை துணையினால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர வழியில் வேண்டிய உதவியும் கிடைக்குங்க. பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மனோதைரியம் கொடும் நாள் என்று சொல்ல முடியும். துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக எதையும் செய்து முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட்டுவிடும். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்குங்க. பெண்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். அது மட்டுமில்லைங்க, பெரிய பிரச்சனைகள் கூட துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்வீர்கள். கடனில் ஒரு பகுதியை கண்டிப்பாக அடைபட்டு விடுவீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில் பெரிய பிரச்சனை இருக்காது, சுமூகமான காதல் வெளிப்படும். காதலுக்காக எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கக்கூடுங்க. காதலை கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். இன்று மாணவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்குங்க. அது மட்டுமில்லை, மாணவர்கள் கல்வியில் சாதிக்க முடியும், விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும், உயர்வான எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள முடியும். மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களை படிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி, என்று இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றியிருக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டு விடுவீர்கள். காரியங்கள் சுலபமாக கண்டிப்பாக நடக்கக்கூடும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் மனம் மாறக்கூடும். உயர்வான எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட்டு கொடுங்க. பிரச்சனைகளை துல்லியமாக கையாள முடியுங்க. எடுத்தும் கௌதமின்றி எதிரும் மீட்டுப்பட மாட்டீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. முன்னோர்கள் சொத்துக்கள் கையில் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். உத்திரட்டாத்தி, நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான விகிதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டும். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கோங்க. பரபரப்பு இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் திறந்துவிடும். காலையில் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க. சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். மென்மேலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. ரேவதி, இறைவன் அருள் அற்புதமாக இருக்கின்றது. இன்று பிரச்சனைகளை துல்லியமாக கையாள முடியும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். முகம் தெளிவாக இருக்கக்கூடும். நல்ல தோரணை வெளிப்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருப்பதனால் செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்காது. தைரியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு கஷ்டங்கள் ஓரளவு திறந்து விடுங்க. நிம்மதியும் கண்டிப்பாக ஏற்பட்டு விடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருப்பதனால் மட்டுமே கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் கூட முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.